ஐயா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது ஐயா. அந்த சூழ்நிலை நான் கான்சியஸா திங்க் பண்ணதுனால ஏற்பட்ட சூழ்நிலையா, இல்லைன்னா என் செயல்னால ஏற்பட்ட சூழ்நிலையா? முன்னாடி அப்படியே சொல்லுங்க, அந்த சூழ்நிலை அப்படியே சொல்லுங்க. சூழ்நிலைன்னா சைக்கலாஜிக்கல் சூழ்நிலையா பிசிக்கல் சூழ்நிலையா? சைக்கலாஜிக்கலா நான் வந்து கான்சியஸா திங்க் பண்ண ஒரு சூழ்நிலையா, திங்க் பண்ணி பேசினது, வெளியே பேசினது. ரெண்டாவது சிலது உங்களுடைய கர்மாவுடைய பேக்ரவுண்ட்லயும் இருக்கு, கர்மாவனாலையும் சிலது நிகழலாம். அது ஒரு காரணமா இருக்கு. சூழ்நிலை வந்து இல்லையா, நம்மளுக்கு வந்து நல்ல சூழ்நிலையும் ஒரு சமயம் ஏற்படுது, ஒரு சமயம் ஒரு கெட்ட சூழ்நிலையும் ஏற்படுது. இது வந்து நான் வந்து முன்னாடி செஞ்சது செயல், நல்ல செயல் கெட்ட செயல்னால வந்து சூழ்நிலையா, இல்லைன்னா வந்து நான் வந்து பிறர்கிட்ட பேசினது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. எண்ணம் போல் நம்ம திங்க் பண்றது அப்படின்னு பேசுறது, இதனால இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பேசுறோம். ஒரு ஒரு பேசும்போது ஒரு தோல்வி தோல்வின்னு பேசுறோம், அதனால ஒரு தோல்வி வருதா, அடுத்தவங்களுக்கு கொடுமையே பண்ணிட்டு நல்ல சூழ்நிலை வராது இல்லையா, மோசமான சூழ்நிலை வரும். நல்லது தானே பண்ணணும், நீங்க நல்லது நீங்க தவறு மோசமான வார்த்தைகளை கூட பேசிட்டு நல்லதே பண்ணிட்டு நல்லதுதான் வரும். செயல் தான் டிசைட் பண்ணணும், உங்களுடைய எண்ணம் டிசைட் பண்றோம். உங்களுடைய நல்ல செயலும் மோசமான செயலும் கர்மாக்கள் இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதுதான் போய் காஸ்மிக்ல வந்து பதிவாகுது. செயல் வந்து மோசமான செயலா இருந்தா பதிவாகும், நல்ல செயலும் பதிவாகும். அதுக்கு மீனிங்ல ஒண்ணுமே இல்லாத செயல் எல்லாம் பதிவாகாது. அப்ப வந்து நம்ம வந்து பேசுறதுக்கும் காஷ்மீர்ல பதிவாகிறதுக்கும் இது இல்லையா, நம்ம பேசுறதுனால காஷ்மீர்ல வந்து பதிவாகுது பதிவாகாது இல்லையா? நம்ம என்ன பேசினாலும் அது பேசுறதெல்லாம் பதிவாகாது. அதான் நீங்க ஒரு நல்ல கர்மா ஒரு புண்ணியம் பண்ணாலும் பதிவாகும், பாவம் பண்ணாலும் பதிவாகும். பேசுறதெல்லாம் புண்ணிய பாவம்னு சொல்ல முடியாதுல்ல. அது பதிவாகும், அது ஒரு குற்றம் பண்றீங்க பாத்தீங்களா, குற்றம் மாதிரி பதிவாகும். அது அடுத்தவங்களை வந்து என்கரேஜிங் சொன்னீங்கன்னா ஒரு ஒரு புண்ணியமா பதிவாகும். பாவ புண்ணியங்களா மட்டும்தான் பதிவாகும், சும்மா பாவ புண்ணியங்கள் அல்லாததெல்லாம் அங்க பதிவாகும். இப்ப நம்ம ஒரு ஒரு விளையாட்டா பேசுறோம், அப்ப அது வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை போடுறோம், நெகட்டிவ் வார்த்தை போட்டுதான் பேசுறோம். அந்த நெகட்டிவ் வார்த்தை இது பாவ புண்ணியங்களோட சேர்ந்ததுன்னா மட்டும்தான் பதிவாகும். நெகட்டிவ் வார்த்தைங்கிறதுனால பதிவாகாது. நெகட்டிவ் வார்த்தையினாலுமே விட பாவ புண்ணியங்கள் சேர்ந்தா மட்டும் பதிவாகும். பாவம் புண்ணியங்கள் சேர்ந்தா மட்டும் அது ஒரு ஜாலியா ஒரு நெகட்டிவ் வார்த்தை பதிவாகும். உடனே பதிவு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஜென்மத்திலயும் வரலாம் அடுத்த ஜென்மத்திலயும் வரலாம்.
உடனே தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இந்த டைம்ல. உடனே ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஒரு ஜென்மம் கழிச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஐயா இப்ப வந்து ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கர்மம் ஒண்ணு உருவாகுது. அந்த சூழ்நிலை நம்ம வந்து நம்ம பேசுறதோ நம்ம செயலோ வந்து ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணதா இல்லைன்னா நம்மளே வந்து செய்யறோம் ஐயா? இல்ல நாம பிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம கர்மாவுக்கு வந்து உங்க கர்மா வந்து உங்க கர்மாவுக்குள்ள செயலாம் நீங்க பிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. உங்களுடைய கர்மா இருக்கும், உங்க கர்மா உங்களுக்கு கர்மாவை அரேஞ்ச் பண்றதே வேற சில சக்திகளை தானே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. நீங்களே உங்க கர்மாவை அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து எதிர்த்தா பாக்குறோம், அவர்கிட்ட நம்ம வந்து பேசும்பொழுது தானாவே வார்த்தை வருது, தானாவே பேசுறோம். நம்ம ஒண்ணும் ஒரு மனப்பாடம் பண்ணின்னு போய் அந்த மாதிரி பேசல. சரி, ஆனா வந்து அந்த சூழ்நிலைக்கு வந்து அந்த சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் பேசணும்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சூழ்நிலை இதை ஃபிக்ஸ் பண்றது இல்ல, அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு செயலெல்லாம் கணக்கிடையாது. நீங்களா விரும்பி செயல்பட்டு இது பண்றதுதான் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. பேசுறதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு முன்னால வந்து ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆபத்து வந்து ஒரு கர்மாவால வருது. சூழ்நிலையில நீங்க பேசுறதெல்லாம் கர்மா கிடையாது. அப்ப அந்த சூழ்நிலை செயல்படுறது கூட அது வந்து இந்த மாதிரிதான் செயல் பண்ணுன்றது கோசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ரொம்ப போகாதுங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த போட்டு ரொம்ப அக்கேரா அணியரா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம்? இது கர்மா எதுக்கு இப்ப நமக்கு தேவை? கர்மாவே தேவையில்ல நமக்கு. எனக்கே தெரியாத விஷயம் என்ன கேட்டுனா இது வந்து யாருக்குமே தெரியாது. யாருமே யாருக்குமே தெரியாத விஷயத்தி என்கிட்ட போய் எனக்கே தெரியாத விஷயத்த என்கிட்ட டபுள் டீட்டெயில் கேட்டானா பிரயோஜனம் இல்லை. ஒரு உத்தேசமா சொல்ல முடியும், ஒரு உத்தேசமா சொல்லக்கூடிய விஷயத்த பத்தி ரொம்ப டீட்டெயிலா நுணி நுணி கேட்க வேண்டியது. ஜெனரலா புரிஞ்சுக்கிடுங்க, சிலதெல்லாம் கர்மாவால வரும். நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க. ஒரு வேலையும் இல்லாம நான் ஃப்ரீயா இருந்தேன்னா நீங்க என்ன பேசுங்க. ஓகே.